இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லும்போது இது நார்மலாவே ஒருத்தனுக்கு ஒரு கடைக்குல போய் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல அங்க ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க, இல்ல வந்து நம்ம ஒரு கடை நடத்துறோம், அங்க நம்ம ஒரு ப்ராடக்ட வாங்கி சேல் பண்றோம், அதுல எவ்வளவு நம்மளுக்கு லாபம் கிடைச்சது, அன்னைக்கு என்ன லாபம், அன்னைக்கு நஷ்டத்துல வித்துருக்கோமா லாபத்துல வித்துருக்கோமா, இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயத்துல நம்ம அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கலாம். அது இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு காரை வாங்குறேன், அதை வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி விற்கிறேன், எவ்வளோ வித்துருக்கேன், எனக்கு இதுல லாபமா நஷ்டமா அப்படின்ற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம இப்ப டாபிக் உள்ள போலாம். பேசிக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றதுக்கு மினிமமா 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது கூட ஃபார்முலா சொல்ல முடியாது, வெறும்னே ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு லாபம் அப்படின்னா நம்ம என்ன எப்படி ஒரு லாபம் சொல்லுவோம், ஒரு பொருளை வாங்கினது மைனஸ் வித்தது எவ்வளோ அப்படின்னும் போது நம்மளுக்கு அதுக்குண்டான லாபம் என்னன்றது தெரிஞ்சிடும். அதுதான் இப்போ நம்ம சொல்லுவோம் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். வித்தது வித்த காசுல இருந்து வாங்கின காசு மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைச்சிடும். இதே நஷ்டம் அப்படின்னும் போது வாங்கின பொருள் அதிகமா இருக்கு, வித்த பொருள் வந்து வித்த விலை வந்து கம்மியா இருக்கு, இதோட விலை அதிகம் இதோட விலை கம்மியா அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நஷ்டத்துல தான் வித்திருக்கோம் அப்படின்றதுக்கு இது ரெண்டு பேசிக்கானது இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து நீங்க ஞாபகப்படுத்திக்கணுமோ இல்லை மனப்பாடம் பண்ணணுமோ இது தேவையில்லை, ஒரு நார்மல் மனுஷனுக்கு இது தெரியும். இது இல்லாம பர்சன்டேஜ் கேட்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் லாபம். இப்போ ஒருத்தர் சொல்லுவார், நான் ஒரு விஷயத்த வாங்கினேன் 100% லாபம் கிடைச்சது அதை வித்தம் போது அப்படின்னு. ஸோ அப்ப நம்ம பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத முதல்ல பாத்துக்கலாம். நார்மலா இப்போ ஒரு இப்ப எல்லாருமே 10th படிச்சிருப்பாங்க, ஒரு 10th மார்க் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றோம், 500க்கு ஒரு பையன் 400 எடுக்கிறான். இப்ப இவனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றத எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அப்ப 80%. இப்ப இந்த 500க்கு 400 எடுத்தவன் எடுத்திருக்கான், அவனோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கும்போது 80% சொல்றோம். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது எப்படி பர்சன்டேஜ். ஸோ அதே தான் பர்சன்டேஜ்ன்றது ஒரு பொதுவான தலைப்பு, அது எங்க எடுத்துட்டு போய் போட்டாலும் அதே மாதிரி தான் அதை செயல்படும், சரிங்களா. ஸோ இப்போ இதே வந்து இங்க பண்ணலாம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதை வந்து இப்ப இதை எழுத போதும் என்னவோ ஃபார்முலா தான், இதை நம்ம ஏன் மனப்பாடம் பண்ணாம அப்படியே காமனா ஒரு தேடி மாதிரியே தெரிஞ்சு வச்சுக்கலாம், எதுக்கு மனப்பாடம் பண்ணி அதை தனியா ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல அதுல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார்முலான்றதையும் நம்ம மனப்பாடம் பண்ண தேவை, ரியல் டைம்லயே அப்படியே பழகிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம தான் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராஃபிட் பை இதே இதையும் ஒப்பீடு பண்ணி பாருங்க, 400 வந்து அவன் எடுத்த மார்க், ப்ராஃபிட்ன்றது பீன்றது ப்ராஃபிட் அவனுக்கு அதுல கிடைச்ச லாபம், அவுட் ஆஃப் 500 அதாவது எதுக்கு அவன் 400 எடுத்தான், 500க்கு இவன் லாபம் எதுக்கு எடுத்தான், இந்த காஸ்ட் பிரைஸ். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான்னா அவனுக்கு ப்ராஃபிட் வந்து 20 ரூபா கிடைக்குது. ஸோ எதையுமே நம்ம வந்து பர்சன்டேஜா சொல்லணும் அப்படின்னா இன்டூ 100 பண்ணிடுவோம், அவ்வளவுதான் சிம்பிள். இதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, ஒரு நார்மலா ஒரு பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதே மாதிரிதான் அடுத்த லாஸ் பர்சன்டேஜ். இதுதான் லாஸ் பர்சன்டேஜ். இது ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ சம்ஸுக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நம்ம முதல் கேள்வியை பார்க்கலாம்.
என்ன சொல்லிருக்காங்க, இஃப் an article is sold for rupees 178 at a loss of 11%. ஒரு பொருளை விற்கிறாங்க 178 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அப்படி விற்கும் போது அவருக்கு 11% நஷ்டத்துல தான் விற்கிறாரு. ஓகேங்களா? What should be its selling price in order to earn a profit of 11%? எவ்வளவுக்கு வித்தா அதே பொருளை என்ன விலைக்கு வித்தா 11% லாபம் நான் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுதான் கேள்வி. பார்க்க கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியான சம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னே தேவையில்லை, வெறுமனே ஒரு மனக்கணக்கு, ஒரு காமன் சென்ஸ்லயே இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை 178 ரூபாய்க்கு விற்கும் போது 11% நஷ்டம், என்ன ரூபாய்க்கு விற்றா 11% லாபத்துல வரும் அப்படின்னு முதல்ல கேள்வியில இருந்தே நம்ம சம்ம டெரிவ் பண்ண ஆரம்பிக்கலாம். Selling price equal to 178. இப்ப இது எதை குறிக்குது? 178 அவன் விற்கும் போது அவனுக்கு 11% நஷ்டம். ஓகேங்களா? அப்ப 11% எதை குறிக்கும்? முதல்ல எதோட கம்பேர் பண்ணி அவன் 11% சொல்றான். எப்பவுமே ஒரு விஷயத்த பர்சன்டேஜ் எடுத்தா 100% தான் கம்பேர் பண்ணும். கரெக்டுங்களா? இப்ப நான் 11% நஷ்டம் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப அதை காஸ்ட் பிரைஸோட எப்படி ஒப்பீடு செய்யலாம் அப்படின்ற போது 11%ன்றது 100%ல் 11% நஷ்டம் சொல்லிட்டான். கரெக்டுங்களா? அப்ப இந்த 178 ரூபான்றது எது? இது வந்து வெறுமனே ஒரு புரிதலோட நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 100 - 11% 100%ல லாஸ்ன்றதுனால 11% கழிச்சிட்டேன். சரிங்களா? சோ அவ்வளவுதான். இது இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, இதுக்கு இது எப்படி வந்திருக்கும்ன்றதுதான் இது சொல்றேன். ஓகேங்களா? 178 ரூபாய் 11% நஷ்டத்துல விற்கிறான். அப்ப இந்த சைடு அதை எப்படி எழுதலாம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 11% எவ்வளோ அப்படின்றதுதான் இது. ஓகேங்களா? இப்ப 178 காஸ்ட் பிரைஸ் இது. இப்ப பாருங்க, காஸ்ட் பிரைஸ் வந்து கிடைச்சிருச்சு, அவன் எவ்வளவுக்கு வித்துருக்கான்றத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 200 ரூபாய் ஆஃப் த பொருள் எவ்வளவுக்கு வாங்கினான்? ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 178 ரூபாய்க்கு வித்துருக்கான். அப்ப அவனுக்கு நஷ்டம் தானே? 22 ரூபாய் அவனுக்கு நஷ்டம். அதுதான் அவங்க சொல்றாங்க, 11% இஸ் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வாட் சுட் பி இட்ஸ் செல்லிங் பிரைஸ் இன் ஆர்டர் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 11%? இதை 200 ரூபாய் பொருள் என்ன ரேட்டுக்கு வித்தா அவனுக்கு 11% லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப 200 ரூபாயில 11% எவ்வளவு? ₹200 வந்து 22 ரூபாய். சோ வாங்கின பொருளோட விலை என்ன? 200 ரூபாய். ஓகேங்களா? நான் இப்போ 222 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு 11% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. சோ selling price equal to 얘는 கேள்விக்கு உண்டான பதில். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம்க்கு போலாம். ஓகே, இப்ப அடுத்த சம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம buys a book at 10% discount on its marked price and sells at 20% higher than the marked price. What is the profit? இந்த சம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம marked price-னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் பிரைஸ்னா, இப்போ வந்து நான் ஒரு மளிகை கடை வியாபாரி, நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் இல்லை ஒரு மொத்த கடை வியாபாரி கிட்ட போயிட்டு ஒரு பொருளை வாங்கும்போது அவர் எனக்கு ஒரு ரேட்டில் தருவார். நான் அதே ரேட்டுக்கு எடுத்து வந்து கடையில் விற்க மாட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா ₹1 ₹2 அதுக்கு மேலே வச்சு தான் நான் விற்பேன். அது பேர் தான் மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, MP. ஓகேங்களா? மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னா, நம்ம வாங்கி நம்ம லாபத்தை அது மேல வச்சு விற்கிறது தான் மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. அதுல நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், நம்மளுக்கு
லாஸ்ட்ல போகிற மாதிரியும் டிஸ்கவுண்ட் தருவாங்க, சில பேர் லாபத்தில் வர மாதிரியும் டிஸ்கவுண்ட் தருவாங்க சரிங்களா. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் கான்செப்ட்னா என்னன்னா, நம்ம வாங்குற பொருளை விட வாங்குற பொருளுக்கு மேல் விலை வச்சு ஒரு விலை இருக்கும், அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்றது ஓகேங்களா. இப்ப இந்த சமயம் பாருங்க, ஒரு மேன் பைஸ் அ புக் அட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஒருத்தர் புக்கு வாங்குறாரு ஒரு கடையில போய், ஒரு காமன் மேன் வந்து புக் வாங்குறாரு, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரு ஓகேங்களா. அண்ட் செல்ஸ் அட் 20% ஹையர் தேன் தி மார்க்கெட் ப்ரைஸ். அவர் வாங்கிட்டு அவர் 20% அதிகமா விற்கிறாரு இன்னொருத்தருக்கு ஓகேங்களா. 20% வாங்கின விலையோட 20% அதிகமா அவர் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறாரு. வாட் இஸ் த ப்ராஃபிட் அப்படின்றது கேட்கறாங்க. இங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு நம்பருமே வந்து உண்மையான ஆக்சுவல் இன்புட் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே வந்து பர்சன்டேஜ் 20 அப்படின்றதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது தோராயமா 99% 100 ரூபாய் அப்படின்றது காமனா எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ அந்த புக்கோட விலை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த புக் ஓகேங்களா. எ மேன் பைஸ் எ புக் அட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா. காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய். அண்ட் செல்ஸ் அட் 20% ஹையர் தேன் தி மார்க்கெட் பிரைஸ். இப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் இல்ல மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. மார்க் பிரைஸ் 100 ரூபாய். அவன் வந்து பைஸ் அ புக் அட் 10% டிஸ்கவுண்ட், மார்க் பிரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறான். அப்ப இதுல 10% என்ன 10 ரூபாய். அப்ப அது எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான், 10 ரூபாய் கழிச்சுட்டா 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். புரியுதுங்களா. மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய், 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இது வந்து ரவுண்டா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்ற போது நம்ம நம்பர் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க 100 எடுத்துக்கலாம், 1000 எடுத்துக்கலாம். தோற நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்ப வந்து 90%. அப்புறமா அதை விற்கிறான் 20% ஹையர் தேன் தி மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா. மார்க்கெட் பிரைஸை விட 20% அதிகமா விற்கிறான். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய், அதில் 20%னா 100 ரூபாயில் 20% 20 ரூபாய். அப்ப அவன் அதை செல்லிங் ப்ரைஸ் 120 ரூபாய்க்கு விற்கிறான் கரெக்டுங்களா. ஐயர் தாண்டி வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ப்ராஃபிட் எவ்வளவுக்கு வாங்கி எவ்வளவுக்கு விற்கிறான், 90 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறான். ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா எப்படி? ஒரு மார்க், டோட்டல் மார்க், அவனோட பர்சன்டேஜ் என்ன? அதே கான்செப்ட் தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அவனோட லாப பர்சன்டேஜ் வந்து 33.33% அவனுக்கு லாபம். புரியுதுங்களா மக்களே? ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். 10% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கான், அதனால 90 ரூபான்னு சொல்லிட்டேன். அதையே அப்ப அவனோட வாங்கின ரேட் வந்து 90 ரூபாய். அதை எவ்வளவு விற்கிறான், 20% அதிகமா விற்கிறான். 90 ரூபாயில இருந்து 100 ரூபாயில இருந்து ஓகேங்களா. 100 ரூபாயில 20% எவ்வளவு? 20 ரூபாய். அப்ப 100 கூட 20 ரூபாய் ஆட் பண்ணா 120 ரூபாய்க்கு அதை விற்கிறான். ஸோ நான் இப்போ ப்ராஃபிட் என்ன நம்ம கண்டுபிடிப்போம், வித்த வேலை மைனஸ் வாங்கின வேலை. ஸோ 120 - 90 ப்ராஃபிட் ஈக்குவல் டு 30. ப்ராஃபிட் அவங்க கேட்கல, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிச்சு. இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சம்பவம் ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஏ காஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சர் A watch is ₹900.
ஒரு வாட்சை செய்யறதுக்கு 900 ரூபாய் ஆகுது. த ட்ரேடர் வாண்ட்ஸ் டு கெயின் 25% ஆஃப்டர் கிவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஓகேங்களா? என்ன அர்த்தம்னா, ஒரு வாட்சை செய்யறதுக்கு 900 ரூபாய் ஆகுது, விற்கிறவர் முடிவு பண்ணுற 25% எனக்கு லாபம் கண்டிப்பாக வேணும், அதே சமயத்தில் நான் மக்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம், டிஸ்கவுண்ட் கொடுத்து வர காசுல நான் வித்தா கூட 10% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு பொருளை விற்கிறேன், அப்படி விற்கும் போது கூட எனக்கு 25% அதுல லாபம் இருக்கணும். புரியுதுங்களா? அவர் வந்து டிஸ்கவுண்ட் தராரு மக்களுக்கு, எண்ட் யூசருக்கு டிஸ்கவுண்ட் தராரு, அப்படி கொடுத்து அவர் விற்கும் போது அந்த பட்சத்திலையும் அவருக்கு வந்து 25% லாபம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு அந்த ப்ராடக்ட்டுக்கு பில்லு எவ்வளவு போட்டிருப்பாரு, மார்க்கெட் பிரைஸ். புரியுதுங்களா? அந்த டேக்ல இப்ப வந்து 500, டிஸ்கவுண்ட் வந்து 10%. இந்த மாதிரி நம்ம துணி கடைகள் எல்லாம் போகும்போது பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்ப கேக்குறாங்க, வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ் பி? அவர் அந்த மாதிரி 10% வச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்தாலுமே அவருக்கு 25% லாபம் வந்திருக்கணும். அப்ப அந்த மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும், அந்த டேக்ல என்ன காசு என்ன விலை எழுதியிருக்கும் அப்படின்றது கேட்கறாங்க. நம்ம இத அப்படின்றத சால்வ் பண்ணலாம். இப்ப இந்த குவெஸ்டின்ல நம்மளுக்கு டேட்டா இருக்கு, என்ன 900 ரூபீஸ். ஓகேங்களா? The cost for manufacturing watch is 900 rupees. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன 25% லாபம் வச்சிடணும்னு சொல்றாரு. ஸோ அப்ப 25% லாபம் வச்சு எவ்வளவு விற்பாரு, எவ்வளவுக்கு விற்பாரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு இவ்வளவு, 25% லாபம் வைக்கிறார் அப்படின்ற போது 125% 25% லாபம் போது நம்ம எப்படி சொல்லலாம், சொல்லும் போது 100 + 25% ஆஃப் காஸ்ட் பிரைஸ், இதுதான் அவருக்கு உண்டான செல்லிங் பிரைஸா இருக்கும். இது 25% லாபம் வச்சு விற்கிறவரு அப்படின்ற பட்சத்துல ஏன் இந்த 100 சொல்றோம், 125? ஏன்னா அவரு 100ன்றது வெறும் காஸ்ட் பிரைஸ், அவர் வந்து 25% அதிகமா விற்கிறாரு லாபம் வச்சு, அதிகம்ன்றது லாபம் அவருக்கு, அவருக்கு 25% லாபம் வரும். ஸோ 125%, அப்ப 1125 ரூபாய் இருக்கணும். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளஸ் 10% டிஸ்கவுண்ட் இருக்கணும், அதுதான் செல்லிங் பிரைஸா இருக்கும். கரெக்டுங்களா? இப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் அவருக்கு 25% லாபம். ஆனா அந்த கடைக்காரர் என்ன நினைக்கிறார், மக்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து மக்களை ஈர்க்கலாம் அப்படின்ற போது 10% டிஸ்கவுண்ட், அப்ப அதுக்கு உண்டான மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்குன்றதுதான் கேள்வி. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 1125 இது வந்து எது, அந்த ப்ராடக்ட் உண்டான மார்க்கெட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அதை எக்ஸ் வச்சுக்கலாம். அதோட 90% தான் இந்த 1125, ஏன்னா அவர் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறாரு. சோ அப்ப அத லாஸ் இந்த கான்செப்ட் படி 100 - 10%. ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன சொல்றேன், ஆஃப் காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்றது தான் அந்த மார்க்கெட் பிரைஸ், அது எனக்கு தெரியாது, அதனால அதை நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல
இப்ப என்ன சொல்ல வராங்க எக்ஸோட விலை 1250 ரூபாய் இப்ப இந்த 1250 ரூபாய்க்கு அந்த மார்க்கெட் பிரைஸ் டேக்ல போட்டாதான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அது என்னவா மாறும் 1125 ரூபாய் வரும் அப்படி அவர் நிற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்குது 25% லாபம் கிடைக்குது இது வந்து ஃபார்முலா இல்லாம வெறுமனே மைண்ட்லயே வச்சு வெறும் ஃபார்முலாவே நம்ம போட தேவையில்லை இப்ப நான் எங்கேயுமே ஃபார்முலா போடல வெறுமனே இது எதை குறிக்குது இதை எப்படி எழுதலாம் செல்லிங் பிரைஸ் இப்படி எழுதலாம் அப்படின்றது இப்ப இதுக்கு ஃபார்முலாவும் நான் சொல்லிடுறேன் சைமல்டேனியஸா நார்மலா இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ப்ராஃபிட்ல விற்கிறாரு அப்படின்னு சொல்றோம் இப்ப லாஸ்ட் விற்கிறாருன்னா அதேதான் லாஸ்ல வைக்கும் போது மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு போடணும் ப்ராஃபிட்ல வைக்கும் போது பிளஸ் ப்ராஃபிட் இவ்வளவுதான் இதை வந்து ஃபார்முலா படியும் நான் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல எஸ்பியை நான் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த சமம் ஓகே நம்ம இப்ப நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் பை செல்லிங் 2 ஆப்பிள்ஸ் ஃபார் ருபீஸ் 50 ஒன் கெட்ஸ் 25% ப்ராஃபிட் What would be the profit percentage if 4 apples are sold for rupees 100? இந்த கேள்வி பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதாலும் இருக்கலாம் ஆனா ரொம்ப ஈஸியான கேள்வி பார்த்தவனே பதில சொல்லிடுற அளவுக்கு மிக ஈஸியான கேள்வி ஓகேங்களா நம்மளை குழப்பறதுக்கு நிறையவே இருக்கும் நம்ம ஆனால் அதுல இருந்து கருத்தை மட்டும் கரெக்டா டிரைவ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பை செல்லிங் 2 ஆப்பிள்ஸ் 2 ஆப்பிள் 50 ரூபாய்க்கு விற்கும் போது 25% லாபம் வருது அப்ப 4 ஆப்பிள 100 ரூபாய் விற்கும் போது எவ்வளவு எத்தனை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்றான் ஓகேங்களா இப்ப நம்ம இதை எப்படின்றத பார்க்கணும் 2 ஆப்பிள் 50 ரூபாய் விற்கிறாங்க 25% லாபம் வருது ஓகேங்களா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 ஆப்பிள் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க எத்தனை பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னு கேட்குறாங்க இதுல இருந்தே நீங்க பதில சொல்லிடலாம் எடுத்தோம்னா பட்டுன்னு நான் 50% லாபம் அப்படின்றத சொல்லிடக்கூடாது அப்படியே டபுள்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது பர்சன்டேஜ்ன்றது எப்பவுமே ஒரு பொருளை விற்று 50% லாபம் எடுக்கும் போதும் ரெண்டு பொருள் அதே டபுள் அமௌண்ட் பண்ணும் போதும் ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் லாபம் தான் வரும் புரியுதுங்களா வென் த காஸ்ட் பிரைஸ் சேம் இப்ப 2 ஆப்பிள் 50 ரூபா அப்ப 4 ஆப்பிள் எவ்வளவா இருக்கும் 100 ரூபாய் தான் இருக்கும் 2 ஆப்பிள் 50 ரூபானா 4 ஆப்பிள் 100 ரூபாய் தான் 2 ஆப்பிள் விற்கும் போது 25% கிடைச்சதுன்னா 4 ஆப்பிள் விற்கும் போதும் 25% தான் கிடைக்கும் புரியுதுங்களா 4 ஆப்பிள் விற்கும் போது மட்டும் எனக்கு 50% கிடைச்சிடாது ஏன்னா 2 ஆப்பிள் 50 ரூபாய்க்கு தான் விற்கிறான் 4 ஆப்பிள் அதே கணக்குல தான் விற்கிறான் இப்ப இது வந்து 25 ரூபாய் ஒரு ஆப்பிள்னா 4 ஆப்பிள் எவ்வளவு 25 ரூபாய் ஒரு ஆப்பிள்னு விற்கும் போது தான் அவனுக்கு 25% லாபம் வருது ஒன் ஆப்பிள் 25 சேம் 25% 3 ஆப்பிள் 75 சேம் 25% பல் காஸ்ட் செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும் போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மாறவே மாறாது இது வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் வந்து 25% ஓகேங்களா இது வந்து ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பொருள் 25 ரூபாய் அதையே அவன் 10 பொருள் ஆட்டு அந்த 10 ஆப்பிள் வித்தாலும் சரி 100 ஆப்பிள் வித்தாலும் சரி 25 ரூபான்ற வழியிலே வித்தா அவனுக்கு 25% தான் லாபம் கிடைக்கும் அப்படியே மாறவே மாறும் ஓகேங்களா இப்ப இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த சமம் ஓகே நம்பர்ல இப்போ அடுத்த சமம் பார்க்கலாம் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ருபீஸ் 800 இஸ் ஈக்குவல் டு தி லாஸ் இன்கர்ட் வென் த சேம் ஆர்டிகல் இஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் 400
ஒரு பொருளை 800 ரூபாய்க்கு விற்கும்போது வர லாபமோ லாபம் அது எதுக்கு ஈக்குவல்னா, அதே பொருளை 400 ரூபாய்க்கு விற்கும்போது வர நஷ்டமும் சேமா இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் வாட் வுட் பி தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஃபார் மேக்கிங் 25% ப்ராஃபிட்? ஒரு பொருளை 800 ரூபாய்க்கு விற்கும்போது வர லாபம் அமௌண்ட் அது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே பொருளை 400 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு நஷ்டம் வரும், அதுவும் 100 ரூபாய் தான் வருது அப்படின்றது ஒரு இவங்க ரிலேஷன். நம்மளுக்கு இன்புட்டை இப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டேட்டாவை இப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப அவன் கேள்வி என்னன்னா, அந்த பொருளை நான் 25% லாபம் வச்சு விற்கணும்னா என்ன செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கலாம், என்ன செல்லிங் ப்ரைஸ் வச்சா நான் அந்த பொருளை 25% லாபத்தில் விற்கலாம் அப்படின்றத கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம டெரிவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் இல்லை. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 800, ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் ருபீஸ் 800 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஈக்குவல் எப்படி ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 800 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது, நான் எவ்வளோக்கு வாங்கினது எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு வென் சேம் ஆர்டிகல் சோல்டு ஃபார் 400. ஓகேங்களா? அப்போ லாஸ் இது வந்து லாஸ் நடக்குது. அப்போ இங்கே லாஸ்க்கு என்ன ஃபார்முலா? காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 400 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரிய வந்துடும், எவ்வளவுக்கு அந்த பொருளை வாங்கணுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் எக்ஸ், அப்ப 2x. அப்ப அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் எங்கது? 600 ரூபாய். இப்ப இந்த 600 ரூபாவை தான் அவங்க இந்த ரெண்டு லைன்ல நம்மள இப்படி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சு எடுத்து எடுக்க வேண்டியது இந்த 600 ரூபாவை தான். இப்ப 600 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருக்கேன், இதோட காஸ்ட் பிரைஸ். இப்ப விற்கும் போது 25% லாபமா விற்கணும், அப்பனா நான் எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்றத கேட்கறாங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஃபார்முலாவே நீங்க பார்க்கலாம். அப்படி இருந்தா நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப செல்லிங் பிரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்? 25%. அப்ப அதுன்றது என்ன? லாபம். அப்ப அதை ஆட் பண்ணணும். ஸோ 100 பிளஸ் 25% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். இது என்ன குறிக்குது? 125% 600. ஸோ நான் அந்த பொருளை 750 ரூபாய்க்கு விற்கணும், அப்பதான் எனக்கு 25% லாபம் வரும். புரியுதுங்களா? 600 ரூபாய் பொருளை 750 ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு 25% லாபம் வரும். அப்ப நீங்க கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா, ஆன்சர் கரெக்டா அப்படின்னா. அப்ப 600 ரூபாயில 25% எவ்வளோ? இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 150 ரூபாய். அப்ப 600 ரூபாயில 25% பாருங்க, 150 ரூபா வந்துருக்கு. கரெக்டுங்களா? அப்ப 600 ரூபாயில 25% 150 ரூபா லாபம்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ 750 ரூபாய்க்கு விற்றாலும் என்னால 25% லாபத்தை எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி பல சமங்களை இனி வரும் தொடர்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.